அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மருதமலை தாங்க. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஐயா, என்ன சாமி பாட்டு? என்ன சோனுக்கு இன்னைக்கு தைப்பூசம் இல்ல? இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே. அதத்தான் நானும் சொன்னேன், இன்னைக்கு தைப்பூசம் இல்ல, அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா? நேவர். முருகனின் ஏழாம் படை வீடு இது. கோயம்புத்தூர்ல இருந்து மேற்கு திசையில 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த மருதமலை. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டுல மலைகளால் சூழப்பட்ட பகுதியில கட்டப்பட்டிருக்கு. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி திணைக்குடையது. அதன் கடவுள் முருகன். இந்த மருதமலை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மலைகளால் சூழப்பட்டிருக்கு. மலைகள் அப்படின்னாலே அங்கே நிறைய மூலிகைகளும் மருந்து செடிகளும் நிறைய இருக்கும். அதனால தான் இந்த கோவில் இருக்க இடம் மருதமலை அப்படின்னு அழைக்கப்படுது. பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் கொடுக்கக்கூடிய விபூதி உடம்புல இருக்க நோய்களை தீர்க்கும் அப்படின்றத ஆணித்தனமாக இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருதமலை முருகன் கோவிலில் 1080 படிக்கட்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.